அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் மாணவர்களுக்கு, பெற்றோர்கள், வியூவர், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு கமெண்ட் டவுட் இருக்குது. என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, இந்த 20,000 ஃபீஸு எப்போ கட்டணும், எப்படி கட்டணும், ரீஃபண்ட் கிடைக்குமா, அதே மாதிரி 3,000 எப்போ கட்டணும், எப்படி கட்டணும், இந்த ரெண்டு விஷயம் தெளிவுபடுத்தாமல் இருக்கிறோம். இந்த வீடியோவில் அதை தெளிவுபடுத்துகிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதுதான் இது, நான் தமிழில் இருக்குது, நான் தமிழ் வழி ப்ரோச்சர் படிச்சுட்ருக்கிறேன். இங்கிலீஷ்லேயும் அதை தான் இருக்குது பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரோச்சர்லேயும் இருக்குது. இணைய வழி கலந்தாயம்னா ஆன்லைன் கவுன்சிலிங். இதுக்கு உங்களுக்கு இந்த ரேங்க் ரேஞ்ச், இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு, அடுத்த ரேங்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் ரேஞ்ச் உங்கள்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வரும், வெப்சைட்டில் போடுவாங்க. ஸோ வெப்சைட் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோவும் பார்த்துட்ருங்க, வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேண்டியது, இந்த அந்த ரேங்கை எப்படி பண்ணுறாங்கன்னா, 1:5 என்ற விகிதத்தில், அதாவது ஒரு சீட்டுக்கு 5 பேர் அப்படின்னு கூப்பிட்றதா தகவலுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 பேருக்கு கொடுப்பாங்க இந்த ரேங்கு. ஃபஸ்ட்டு ரேங்க் ஒரு சீட்டுன்னா 5,000 ரேங்க் வரைக்கும் அந்த ஒரு சீட்டுக்கு. அது மாதிரி இப்போ 1,000 சீட் இருக்குன்னு சொன்னால் 5,000 ரேங்க் அப்படி கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே எப்படி தகவல் வரும், மின்னஞ்சல் அண்ட் அலைபேசி, எஸ்எம்எஸ் அண்டு இமெயில் மெசேஜ் வரும். கவசியம் இதை பாருங்கள் இருக்குது. அதே மாதிரி அதில் அந்த ரேங்க் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே இடம் இருக்குமா, சீட்டு கன்ஃபர்மேஷனாக கிடையாது. ஓகே, இந்த ரேங்க் ரேஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ரேங்க் உள்ளார இருந்தீங்கன்னா நீங்கள் 3,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஜெனரல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி எஸ்சி அவங்களுக்கு 1,500 ரூபா. இது வந்து திரும்ப கிடைக்காது. இது வந்து கவுன்சிலிங் ஃபீஸு, இந்த 1,500 கவுன்சிலிங் ஃபீஸு முக்கியமானது. ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் 1,500 கட்டி கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ண, உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு. அலாட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொழுது 20,000 ஃபீஸ் கட்டணும். அது ஆன்லைனில் பே பண்ணலாம். சில நேரத்தில் அங்கே போயிட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் பண்ணலாம் இருக்குது. பட் இந்த 20,000 வந்து திரும்ப கிடைக்காது. எந்த கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகே, அந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க 20,000 கட்டினதுக்கப்புறம். அது கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்களேன், ஒரு முறை தற்காலிக சேர்க்கை கடிதம் வழங்கப்பட்டால் எக்காரணத்தை கொண்டும் சேர்க்கை கட்டணமாக செலுத்திய 20,000 திரும்ப தரப்பட மாட்டாது. இது இந்த விஷயம் தான் முக்கியமான விஷயம், இதை தெரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, எனக்கு 20,000 திரும்ப கிடைச்சிருமா, எப்போ கிடைக்கும், எப்போ கட்டினா கிடைக்கும், எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.